அல்லா சாங் குத்துஸ் பாடியிருப்பார், ரொம்ப நல்லா இருக்கும். நாகூர் அமிதா வாய்ஸ் மதியா இருக்கும், அவ்வளவு அழகா பாடினார் அவர். காத்துல கரையிற கனவுல தெரியற கண்ணாமூச்சி ஆட்டம் தான் எதுக்கு. அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களிடம் பாட வச்சேன், விஜய் டிவியில வர பிள்ளைங்க பசங்களெல்லாம் பாட வச்சு என்ன அழகா பாடிட்டாங்க பாத்தீங்களா, பிரியங்கா அவர்கள், அதே மாதிரி ஆதித்தன் சிங்க பையன் நல்ல அற்புதமா பாடினாங்க. அனைவருக்கும் வணக்கம். தேனிசிய தென்றல் தேவாசர் அவர்களுக்கும், திரைத்துறை புயல் ராஜனஜா அவர்களுக்கும் கொஞ்சம் வணக்கம். ஏன்னா இங்கே தென்றலும் புயலும் ஒன்றா உட்காந்துருக்கு, பக்கத்தில் குளிர் காற்று வாடைக்காற்று பனிக்காற்றுலாம் உட்காந்துருக்கோம். இங்கே எல்லாருமே ராஜேஷ்மார் பேசிட்டு போயிட்டாங்க, வருங்கெல்லாமே ராஜேஷ்மார் பேசுனா இப்போ ராஜேஷ் என்ன பேசுவோம்னு தெரியல எனக்கு. எல்லாம் சுமார் ஃபோர்த்து கேர் ஃபிஃப்த்து கேர் போயிட்டுருக்கு. எஸ்ஆர் புறப்பாரு இன்றைக்கி பொங்கிட்டார். இன்னைக்கு P2 இருவர் ட்ரெய்லர் உள்ள இப்போ உள்ள அந்த இந்த ட்ரெண்டிங் பாங்களா, அது ஒரு இந்த ஹாரர் மூவி. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு நல்ல மெசேஜும் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சம்பத் ராம் பண்ணியிருந்தார் அந்த பாய் கேரக்டர், கெட்டப் கரெக்டாக இருக்குது சார். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு எதை போட்டாலும் கெட்டு கரெக்டாக கரெக்டாக தான் இருக்குது. அதனால உங்களுக்கு மழை நல்லாயிருக்கு, இல்லை அதனால மழை அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், வெளியே போய் பெறத்துக்கு அப்புறம் தான் தமிழுக்கு நம்ம அருமை தெரியும், இங்கே இருந்தால் தெரியாது. நீங்கள் ஆளு கூப்பிடாதீங்க, பெரிய அடுக்கு வந்துடுவீங்க. இப்போ சத்யராஜ்லாம் ஃபஸ்ட்டு அடையாளம் மாதிரி நடித்தவர் தான், அப்புறம் ரெவடியாக இருந்தார், அப்புறம் எல்லா படத்துலையும் ரேப் பண்ண போய் நடித்தார். ஆமாம், அதுக்கப்புறம் பெரிய ஹீரோ ஆகிட்டார். நம்ம நிறைய ஆர்டிஸ்ட்டு, ஒரு இப்போ விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வந்தார், இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார். சூரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சார் இவர் சினேகர்சன் சொன்ன மாதிரி ஓடிட்டே இருக்கணும், தேடிட்டே இருக்கணும், கரெக்டாக அமைஞ்சிடும். நம்ம என்னடா அவங்களுக்கு கிடைக்கலன்னு அந்த அந்த ஆதங்கம் கவலை வரக்கூடாது, கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடும், கரெக்டாதீங்க. அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சிவம் ட்ரெய்லரில் ஒரு திறமெல்லாம் கட்டிட்டார். அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஓரளவு புரிய முடிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது, ஒரு காதலர்கள் பொண்ணு தான் நினைக்கிறேன், பாவிகள் கொண்டு வந்தால் ஆவிகள் ஆளுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைசியாக பேய் பிடிச்ச உடனே நம்ம இங்கே ஓடுறோம்னா தற்காப்பு தான். மனுஷனுக்கு பிரிவினை அப்படிங்கும்போது வெவ்வேறு மதம் வெவ்வேறு தெய்வம், ஆனால் பிரச்சனை வந்துட்டால் எல்லாத்தையும் ஒன்று தான். நம்மளுக்கு நம்ம மாண்டூர் தர்காவை பார்த்தா அங்கே முஸ்லீம் மட்டும் இருக்க மாட்டாங்க, அங்கே அதிகமாக இருக்கிறது இந்துக்களும் கிறிஸ்தவம் தான். நிறைய கை கட்டுவாங்க, அது கை குழந்தை கட்டுவாங்க, அவங்க கட்டுவாங்க, பார்த்தா நிறைய இந்துக்களும் கட்டுவாங்க. அப்போ மனுஷனுக்கு பிரச்சனை வந்துட்டா அல்லாவது இயேசுவாது சிவனாவது எல்லாம் ஒன்றுன்றான். பிரிவுன்னு பேசும்போது தான் ஏ நான் அல்லாரா, நான் இயேசு, நான் பிள்ளையார், நான் முருகர் அப்படிமா. இப்போ முருகர் இப்போ முருகர் இல்லைங்கிறாங்க, அதுக்கு வரைக்கும் அது மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால் இது ஒரு நல்ல விஷயம், யாரு கிடையாது இருந்தாலும் எல்லா தெய்வமும் அவங்களுக்கு துணையாக இருக்குங்கிற விஷயம் நான் ட்ரெய்லரை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சிநேகன் சார், கவிஞர் சிநேகன் சார், இதுக்கு முன்னாடியே இந்த ஜீன்ஸ் படத்தை பற்றி சில இதெல்லாம் இன்டர்வியூலாம் பார்த்தேன். ஜீன்ஸ் படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து ஹீரோயின், அப்போல்லாம் வைரமுத்து சார் தான் பாட்டு எழுதணும்.
எனக்கு எனக்கா அப்போ அதிசயங்களை பற்றி எழுதணும். அப்போ அவர் எழுதி சொல்லும்போது என்ட்டார், நான் வந்து உள்ள எனக்கு ஐஸ்வர நேராக பா உள்ள பார்த்துறேன் அப்படின்ட்டு இருக்கார். சரி ஓகே கவிஞர் இப்போ பாருன்ட்டு பாம்பேக்கு ஐரம் சார் கூட்டி போயிருக்காங்க. கூட்டி போய் ஐரம் ஐஸ்வர்ட்ட அறிமுகப்படுத்தி இவர் தான் படத்தோட கவிஞர் சொன்னேன்னா நான் கேட்டேண்ணா ஒருத்தர் முந்திக்கிட்டு வந்து இல்லைனாலே அது இருக்குன்னு அர்த்தம். அவர் குற்ற உணர்வு உறுத்துவதுனால தான் டக்குனு வந்து ஆகுறாரு, நாங்கள் விட மாட்டோம் என்ன. அப்போ ஐஸ்வர் அப்போ பார்த்ததுக்கப்புறம் ஐஸ்வர்யே வேக்கிற அளவுக்கு அதிசயமே அதிசயிக்கிற அதிசயிக்கிற அளவுக்கு அதில் வர்ணிச்சார் வைரமுத்து. அந்த பாட்டை கேட்டு ஐஸ்வர்யே வேந்துட்டாங்க இப்படி ஒரு கவிஞரான்ட்டு. அந்த மாதிரி இந்த படத்துக்கு கம்போசிங் நடந்திருக்கு. தேவா சார் உட்காந்துருக்காரு, டைரக்டர் சிவன் சார் உட்காந்துருக்காரு, ஒரு சிச்சுவேஷன் சொல்லியிருக்காரு அவர் டைரக்டர் என்ன சிச்சுவேஷன் சார். தொட்டப்பட்டா ரொட்டு மேலே முட்டை போராட்டா தொட்டுக்கொள்ள சிக்கன் தாரட்டா இந்த மாதிரி சாங் வேணும்னு இருக்காரு. ஓகே சார் ட்யூன் போட்டாச்சு, யார் எழுத வைக்கலாம். இதுக்கு பேர் போனவர் நம்ம சிநேகன் கவிஞர் தான், அவர் கூப்பிட்டுருவோம். சிச்சுவேஷன் சொல்லியாச்சு, ட்யூன் சொல்லியாச்சு. அப்போ சிநேகன் கேட்டாராம் யார் இடத்துல ஆடுறது நடிக்கிறதுன்ட்டு. அஸ்மிதா நான் ஒரு பார்த்துக்கிறேன் சார், அப்போ தான் எனக்கு வரிகள் வரும்னு இருக்காப்புல. சரி ஓகே கவிஞர் விருப்பப்படுறாரு, இப்போ அஸ்வினி சார் அறிமுகத்துக்குவோம் அப்படின்ட்டு சிவன் சார் கூட்டிகிட்டு டேரக்டருக்கு வேற வேலை இல்லை, டேரக்டர் மாதிரி ஒரு பொழப்பு எதுவுமே இல்லை. சரி கவிஞர் கேட்டாரன்ட்டு கூட்டி போய் அஸ்மிதா நீங்கள் ஷூட்டிங் வந்திருக்காங்க, இவங்க தான் அஸ்மிதான்ட்டு அப்படியே பார்த்து அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்திருக்காரு. வந்தவுடனே அடி போட்டாராம், பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசி ஆறும், செய்யாத சேதாரம் நான் தான் ஆதாரம். அஸ்மிதா பார்த்து வரும்போது சொல்கிறான் வரிய அந்த அளவுக்கு எங்கள் கவிஞர். நீங்கள் எல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு அவர் வந்து நான் இல்லை இல்லை இல்லைங்கும் போது நான் சொல்கிறேன், இப்போ இது கதைங்கிறாரு என்ன இதெல்லாம் நல்லா இருக்கு கேள்வி வந்திருக்கேன் நான் சும்மா ஆடி வரமாட்டேன் என்ன இது கதை என்ன ஒரு பாட்டு எப்படி உருவாச்சு அந்த கவிஞர் அந்த கவிஞர் என்ன எப்படி பாடுபடுத்தினார் பாட்டு பாட்டு எழுதினாரா பாடுபடுத்தினாரா எல்லா விசாரிச்சு நான் ஆடியோஸுக்கு வருவேன். அப்போ இந்த பஞ்சாபி பலகாரத்தை பற்றி எல்லா கதையும் தெரியும் எனக்கு. ஆ இங்கே வந்துட்டு சகோதரி அஸ்மிதா பேசிப்படுறது சகோதரி தான், எல்லாருக்கும் சகோதரி தான் அவங்க. ஆனால் ஸ்னேசர் ஒரு ஆதங்கம் எப்படி சம்பத் ராமுக்கு சொல்லணுமோ அதே மாதிரி தான் சில நேரங்களில் கலைஞர்களுடைய வழி திசை மாறிடும். நம்முடைய திறமைகள் வந்து நம்மளுடைய திறமை ஒன்று இருக்கும், ஆனால் திரையில வந்து வேறு மாதிரி அதை வெளிக்காட்டிடும். சிலிக்ஸ் இந்தாவர்கள் நெருக்கி ஒரு 800 படங்கள் 1000 படத்துக்கு அவங்க ஆடிருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் சிலிக்ஸ் இந்தானா அலைகள் ஓதில் தான் அந்த கேரக்டர் நம்ம ஞாபகம் இருக்குது. எத்தனை படம் எடுத்தாரு அது அந்த படத்தில் அவங்களுடைய திறமை தான் ஒரிஜினல் திறமை அது. அது மாதிரி அஸ்மிதா அவங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு கேரக்டர் அமையும். ஆமாம் இப்படியே ஒரு காட்சி பொருளாக கவர்ச்சி பொருளாலாம் கடந்து போயிடாது. அம்பிக்கூட இருக்க சேமிச தென்றல் தேவா சார் அவர் வந்து நம்ம வந்து இந்த ஈஸியாக நினைக்கணும். அவரை அவரை ஆராய்ஞ்சு பார்த்தா அவரை விட ஒரு அற்புதம் எதுவும் இருக்க முடியாது. இப்போ கோயிலில் வந்து 400-500 சிறப்பு டிக்கெட் எடுத்து போவாங்க, அவன் கிட்ட போயிடுவான். தர்ம தரிசனம் அவன் தான் உருகி போகிறவன். எவன் தர்ம தரிசனத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து உருந்து உருந்து போகிறானோ அவன்தான் இறைவனை உருகி உருகி நினச்சி அப்படி சுமந்துட்டு போகிறான். சிறப்பு தரிசனமும் பக்தி இருக்கும் அவன் போயிடுவான். ஆனால் நீ சிறப்பு தரிசனம் கிட்ட இருக்கிறனாலையோ ஆண்டவன் கருணை அங்கே போயிடாது. அவனுக்கு கிட்ட இருக்கணும் ஒன்று தான், தூரம் இருக்கும் ஒன்று தான், அப்படியே எல்லாத்தையும் ஒரே பார்வை பார்த்தாதான் அவன் கடவுள். மனிதர்கள் அப்படித்தான், எந்த மனிதன் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்குறானோ பணக்காரன் ஒரே பார்வையிலும் ஏழையில ஒரே பார்வை பார்த்தா அவன் இறைவனுக்கு சமம். தேவாசுரன் அதிசயம் அற்புதம் சொன்னா அவர் உருக்கம் பாட்ஷா அண்ணாமலை பெரிய பெரிய படங்கள் உச்சத்தில் இருக்காரு,
அந்த நேரத்தில் ஒரு பக்கம் பாக்ஸ் ஆஃபீஸ் இசையமைப்பார், மறுநாள் பார்த்தா புது டேரக்டர் புது ப்ரொடியூசர் அங்கேயும் இசையமைப்பார். தேவா சார் ஒரு ஆள் தான் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் சரிசமம் பார்த்தவர். ஒரு புது ப்ரொடியூசர் புது இயக்குனர் ஈஸியாக எளிதாக போய் ஒரு பார்க்கக்கூடிய இசையமைப்பாளர் யாருன்னா அவர் தான். சிலர் புது டைரக்டர் புது ப்ரொடியூசர்னால் ஒரு இசையமைப்பாட்டை அப்பமிட முடியாது. இசையமைக்க வைக்கிற அடுத்த விஷயம் மீட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அப்போ சின்ன பட சின்ன டைரக்டர் சின்ன ப்ரொடியூசர்னா இன்னும் அப்பாயின்மெண்ட். இங்கே அப்படி இல்லை, அவங்களுக்கு தான் முதலிடம். சின்ன ப்ரொடியூசருக்கும் சின்ன இயக்குனருக்கு தான் முதல்ல பார்ப்பார். ஏன்னா நிறைய பேர் அவரோட அருமை தெரியாமல் திரை உலகம் இருக்குது சார். முதல்ல திரை உலகம் சார்பாக எல்லா இயக்குனர் சார்பாக நானும் புது டேட்டர் புது டேட்டர்லேருந்து வந்தவன் தான். எல்லா சார் உங்களுக்கு நன்றி சார். 80-90களில் நிறைய ஹீரோக்கள் இளையராஜா மியூசிக் பண்ணால் தான் நடிப்பேன். அவர் மியூசிக் இல்லைன்னா காட்சி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்த காலம் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பக்கம் ரஜினி, ஒரு பக்கம் கமல், ஒரு விஜயகாந்த், சத்யராஜ் எல்லாம் புருக்கம் போயிட்டு இருக்கு, முரளி, ராமராஜன், எல்லாருக்கும் இளையராஜா. அப்போ ரெண்டு பேரும் வளர்கிறாங்க சார். அடுத்த ஜென்ரேஷன் ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் அஜித். விஜய் படத்துக்கு தொடர்ந்து இசையமைத்து அவரை வெறும் வெட்டி போகிற ஹீரோ ஆக்கினவர் தேவா சார். எல்லா படமும் ஹிட்டு. இந்த பக்கம் அஜித் ஆசை, இன்னொரு படம் ஆசையில் அத்தனை பாட்டும் அற்புதம் கேட்டு போகணும். அப்போ இளையராஜா இருந்தால் தான் ஒரு ஹீரோ உருவாக முடிகிற காலகட்டத்தில் ஒரு தலையும் தளபதி உருவாக்குனவர் தேவா சார். இப்போ இன்னைக்கு இந்த படத்துக்கு பீட்டுக்கு தேவாசம் மாதிரி இசையமைச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். இப்போ நிறைய பேர் ஆரம்பத்தை வெளிப்படுத்தினாங்க சினிமா உள்ள சூழ்நிலை. ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கணும் சார், ஸ்ட்ரைக் அப்படின்னாலே யார் பண்ணுவா? தொழிலாளர்கள் பண்ணுவாங்க. லேபர்ஸ் தான் ஸ்ட்ரைக்குங்கிறது எப்போவுமே இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்த ஒரு காலகட்டம். முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான விஷயம். அப்போது தொழிலாளர் பண்ணுறாங்க, ஓகே, அது நம்ம காலங்களும் பார்த்துட்டு ஒரு விஷயந்தான். முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை கவனிக்கணும். ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க நொந்து போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க நொடிச்சு போயிருப்பாங்க, அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுற அளவுக்குன்னா இப்போ சினிமா எந்த லட்சணத்தில் இருக்குது. ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார், ஓகே. அவருக்கு இது சும்மா வந்து இது ஒரு ஃபோர்ஸாக பேசுகிற விஷயம் இல்லை, அவர் பேசும்போது தெரிஞ்சது இது மேடைக்காக பேசுகிறதோ அதுக்காக இல்லை. அது அந்த மனசு காயப்பட்டிருக்கு, அந்த காயத்தின் வலி வார்த்தையாக வழி வந்துருச்சு அவ்வளோதான். நான் சொல்கிறேன்னா ஒன்றே ஒன்று தான் சார், ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் சினிமா நல்லாயிருக்கும். ஒரு தயாரிப்பாளர் லாபம் அடைந்தால்தான் இந்த தொழில் சுமூகமாக நல்லபடியாக நடக்கும். ஒவ்வொரு புடிச்சராக அழிஞ்சிட்டே இருந்தானா நான் என்ன மிஞ்சும் இங்கே? இங்கே ஏவிஎம் படம் எங்கே எடுக்கிறாங்க? கவிதையில் படம் எடுக்கிறாங்களா? வாழ்ந்து படம் எடுக்கிறாங்களா? திராணபிசி படம் எடுக்குதா? எஸ்பி முகேஷ் படம் எடுக்கிறாங்களா? சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் படம் எடுக்குதா? ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாட்டை தமிழ் திரையுள்ள கட்டியாண்ட இத்தனை பேனர்லாம் என்ன சார், இந்த நிறுவனம் என்ன இங்கே போச்சு? ஏன் அழிஞ்சிச்சு? ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பயப்படுறாங்க? அப்போ சினிமா பற்றி தெரியாமல் புதுசு புதுசாக அந்த வந்து வந்து அழிஞ்சிட்டே இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் அழிச்சிட்டு எப்போ ஒருத்தர் அழிவான், இன்னொரு வருவான், ஒருத்தர் அழிவான், இன்னொரு அழிவான், எத்தனை காலம் எத்தனை காலத்துக்கு? அப்போ எப்போ தான் தாய் பசங்க உஷாராகணும்? அவங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு விழிப்புணர்வுல அப்போ அவங்க நம்மளை காப்பாற்றுக்குங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வருவாங்கள்ல, அந்த நேரம் தான் இது. நான் உடனே ஒரு ப்ரொடியூசரை நல்லா பண்ணணும்னு அந்த படத்தில் நடிக்கணும் சார். அந்த படத்தை இயக்குனர் நடிக்கணும், இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டைரக்டர் மாசம் நினைக்கணும், ஏட்டர் நினைக்கணும், ஒளிப்பவர் நினைக்கணும், யூனிவர்ஸ் நினைக்கணும், செட்டால் நினைக்கணும், சாப்பிட பரிமாறுறாங்கல்ல ப்ரொடக்ஷனில்
அவங்க நினைக்கணும். ஒட்டுமொத்த பேரும், ஏன்னா அவர் தான் நமக்கு முதலாளி. அவர் அவர் குணம் நிறையா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்ம பணம் கொடுக்குறீங்க முதலாளி சார். முதல்ல டேரக்டர் எல்லாரும் இந்த படத்தில் ஒரு லாபம் கிடைக்கும்னு நினைச்சாதான் அது ஆரோக்கியமான சினிமா. அவன் எக்கடி கட்டு போறான், ஒரு ஏடிஎம் மிஷின் தான் நடிச்சோம்னா சினிமா அழிஞ்சிடும். இப்பதான் தேர்ச்சிக்கத்துக்கே ஒரு இது வந்திருக்கு, கட்டுக்கப்புறம் கொண்டு வரணும், ஒரு நெறிமுறைக்கு உட்படணும். பேசுங்க சீரம் நீங்க. ஆனா நம்ம ஒட்டுமொத்த சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கும் போது அதை மதிக்கணும். ஏன்னா அதுதான் சினிமா வாழ வைக்கிறது, எல்லாத்துக்கும் படி இழக்கிறது அதுதான். ஆனா அதே தயாரிப்பாளர்கள் சிலர் ஏமாற்றுவார்கள், சம்பளம் கொடுக்காம ஏமாத்த பார்ப்பாங்க, நம்ம தொழில நெறிப்பாங்க. ஒரு இயக்குநரை அவருடைய தொழில் இவங்க தலையிடுவாங்க. சொன்னாங்களே ஒருத்தர் விஜய் மில்டன், அப்படி அவர் இல்லாமலே ஒரு காட்சியை மாற்றி அமைச்சிட்டாங்கன்ட்டு. இது 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 வந்து இது வேற வேற இந்த மாதிரி அப்படி பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பின் குணம், தனிப்பட்ட தயாரிப்பின் குணத்துக்கும் தயாரிப்பு சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ தனிப்பட்ட ஒரு குணம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத பேசி தீர்த்துக்கணும். இப்போ ராஜசிம்மன் ஒன்று சொன்னார், எங்கே பிரச்சனை வருதுன்னா இது இது வந்து திரையுலக குடும்பம் சார். தயாரிப்பாளர்கள், பெப்சி தொழிலாளர்கள், நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே ஃபஸ்ட்டு. இது அரசியல் கட்சி இல்லையே. ஐடி சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, தயாரிப்பு சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, இந்த பக்கம் பெப்சி ஒரு பக்கம் ஒரு அறிக்கை. நம்ம நம்ம அரசியல் நடத்திக்கிருக்கோம், ஆளுக்கு கொள்கை கோட்பாடு வெளிப்படுத்திக்கிருக்கோம். குடும்பம், இந்த அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி ஃபஸ்ட்டு ஒரு சங்கத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பிரஸ்ல சொல்ற தப்பு சார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தப்பு எதுக்கு பிரச்சு தெரியா? நீங்கள் நான் யோசிக்க போயிடலாம், இங்கே மக்கள் ஓட்டுக்கு போயிடலாம், மக்கள்கிட்ட போய் இது இந்த விஷயம் சொல்கிறீங்க. ஏற்கனவே நிறைய ஆளுகள் விமர்சகர்கள் வந்து சினிமா நாடிச்சுருக்காங்க. ஏதோ கிடைக்குமா, அவன் தப்பு வேணா, இவன் குடும்பம் இப்படியா, இந்த நடிகை இப்படியா, இந்த நடிகை அங்கே போச்சா இங்கே போச்சா, இதை வச்சா நிறைய பேர் கோபப்படுத்திக்கிறாங்க. இது பத்த வந்து நம்ம வேற இந்த குடும்ப சண்டை போய் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா இது வழங்குமா? ஃபஸ்ட்டு நடிகர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை, இங்கே இங்கே நடிகை சங்கத்துக்கு கூட்டு பேசணும். ராஜசிம்மனுக்கு ஒரு பிரச்சனையா வாங்க, என்ன பிரச்சனை? எங்கள் இயக்குநர் சங்கத்தை சொல்கிறேன், இயக்குநர் சங்கத்தில் நிறைய பஞ்சாயத்து வரும் சார். அதில் ஒரு இயக்குநர் வந்து ஒரு தயாரிப்பாளரில் தயாரிப்பாளர் மேலே புகார் கொடுப்பாரு. நாங்கள் கூட்டு விசாரிக்கணும்னு தெரியும். சில நேரங்களில் எங்கள் இயக்குநர் மேலே தப்பு இருக்கும். அது ரெண்டு பேரும் ஒன்றா வச்சு பேசும்போது தான் தவறு யாருடையது? புகார் கொடுத்துட்டா புகார் கொடுக்கப்பட்ட ஒரு தப்பாயிருவாரா என்ன? விசாரிக்கும் போது தான் தெரியும் யார் தப்பு யார் மேலே தவறுன்னு. அப்போ எங்கள் இயக்க சங்கத்தையும் சில சில பஞ்சாயத்தில் எங்கள் ஏற்கனவே தவறு இருக்கும். அவர்கிட்ட அப்போ சுட்டி காட்டி ஒரு மணி தப்பு இருக்குது, நீ இப்படி மாற்றிக்கோ, நீ இவ்வளோ எதிர்பார்க்காத, இது வாங்கிக்கோ அப்படிம்பான், போயிடுவாங்க. எந்த இயக்க சங்கம் எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு சார். இவ்வளோ முடியாது, இது வரைக்கும் பிரச்சனை வந்து கொடுத்ததே இல்லை. அந்த வகையில் இயக்க சங்கத்தை நினச்சி நான் பெருமைப்படுறேன். எங்கள் இயக்க சங்கத்தில் ஒரு இது இருக்குது தேர்தலையே. எங்கள் தேர்தலில் போஸ்ட் ஓட்டுறதோ மீடியாவில் போய் பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் கூடாது. அது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஆனால் குடும்ப நம்ம வந்து குடும்ப விஷயம், இதில் வந்து ஒரு நடிகை மூலம் தப்பு இருக்கா கூட்டு பேசினா சரியாயிரும். இதை வந்து இதை போய் போட்டு பத்திரிக்கை போட்டோன்னா நீ பத்திரிக்கை வெளியே போனதுக்கப்புறம் தான் அப்போ யூஸ் ஜாஸ்தியாகும். பத்திரிக்கை பப்ளிக்கில் ஒரு விஷயம் போனவுடனே என் பேர் கெட்டு போச்சு அப்படின்னு திருப்பி அவர் கூட்டு வந்து சமாதானப்படுத்துட்டு ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் இதுக்கு இந்த சினிமா பிரச்சனைகள் சினிமாவில் சொன்னது இந்த விமர்சன பேர்லேயே நிறைய கொள்றாங்க. இதில் இது நம்ம நம்மளே போய் அவங்களுக்கு தீனி கொடுக்குறோம். இது ஈவ் கூட பிரச்சனை வந்து சுமூகத்துக்கு வராது. இன்னொன்று, இந்த ஸ்ட்ரைக்கு தயவு செய்து ராஜன்ஸ்லாம் இருக்கார், இந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது சார், நடக்கக்கூடாது. ஒரு முதலாளி ஸ்ட்ரைக் பண்ணாங்கிற ஒரு வரலாறு நம்ம தமிழ் திரையில் வந்துடக்கூடாது, அது மிகப்பெரிய அவமானது. இன்னொன்று, அதில் பாதிக்கப்படுத்து தயாரிப்பில் பாதிக்கப்படுவது அதிகம் பாதிக்கப்பட போகிறதில்ல. பாதிக்கப்படுறது யாருன்னா திரைத்துறை தொழிலாளர்கள் தான், அவங்க தான் தினக்கூலிகள் தான். அன்னனி சம்பளம் வாங்குறான் பாருங்க, நீங்கள் 4 மாதம் 5 மாதம் ஸ்ட்ரைக் போட்டுட்டீங்கன்னா அவன் சவுத்துக்கு என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன வருமானம் பண்ணுவாங்க? அந்த ஸ்ட்ரைக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். ராஜ் சார் அதெல்லாம் பார்த்துக்குவார். பி2 படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்,
இதில் வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கு மெட்டீரியலே தெரியுது. சிவனோட சிவத்தோட ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு நம்ம கேமரா வெற்றி வெற்றி வந்து உண்மையிலேயே ரொம்ப சில சாசனம் பிரமாண்டமாக இருக்குது. அந்த படத்தில் நடித்த கதாநாயகி கதாநாயகன் எல்லாருக்கும் இந்த படம் பேர் வரணும். அந்த நின்னே சரணடைந்த பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சினேகன் சார். ஆனால் அந்த சாங்கை தனியாக கட்டி வச்சுக்கல, எங்கள் விசுவில் வேறு நின்னே சரணடைந்தேன் காதலாக காதலாங்கும்போது விசு வேறமாக இருக்கும். ஆனால் இந்த கதைக்கேற்ற மாதிரி நம்ம சிவன் வந்து அதையும் என் கிளியில் பார்க்கிட்டாரு. ஆமாம் ஆமாம், நம்ம வேறு மாதிரி நினச்சிக்கிருக்கோம், இவ்வளோ வேறு நினைவு வச்சுட்டாரு. ஒரு படத்துக்கேற்ற மாதிரி அவங்க அமைச்சிக்குவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ராதிகா மேடம், ஜானி மாஸ்டர், எல்லோரும் உழைப்பும் வீண் போகாது. எல்லோரும் வெற்றி கிடைக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த விழா எடுத்தோடனே ஃபோர்த்து கீரு சிக்ஸ்த்து கீருன்னு போயிட்டே இருக்குது. அதனால் வேண்டி நம்ம படத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ராமலிங்கம் சாருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். காரணம் வந்து சிஎம் சாருடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஏறத்தால் ஒரு 6-7 வருடங்களாக தெரியும்னு நினைக்கிறேன். இடையில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கால் வந்து பிரேக் ஆகி வீட்டில் கட்டு போட்டு தொட்டில் கட்டி படுத்திருப்பார். அப்போ கூட அந்த வீடியோ ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புவார். எப்படியா படம் பண்ணி என்ன சார்ம்பார். அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு சூழலில் கூட அவ்வளோ பதிப்பில் அவருடைய தேடுதல்ங்கிறது மிகப்பெரிய தேடுதல். அதுக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது கேமராமேன் வெற்றி சார், அதில் வந்து மறுக்கவே முடியாது. நான் இருவரும் வந்து அந்த அளவுக்கு போராடியிருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் ராமலிங்கம் சாருக்கு தான் இந்த நேரத்தில் வந்து டீம் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இதில் இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமே எல்லாமே நட்புகள். இங்கே வேலை பார்த்த எல்லாருமே இங்கே ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் எல்லாமே நட்புகள். இதில் ரொம்ப நாள் கழித்து என்னுடைய தோழி வந்து அஸ்மிதாவை பார்க்குறேன். இப்போ என்னன்னா கேட்டிங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் கூட வாய்ப்பு கிடைக்காத போது அவங்க பண்ண போராட்டங்கிறது அவங்கள திசை மாற்றி விட்டுருச்சோன்னு எனக்கு நிறைய வருத்தமெல்லாம் உண்டு. ஏன்னா அற்புதமான ஒரு பர்ஃபார்மர். ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு கிளாமர் டான்ஸாக வந்து இந்த சினிமா பார்க்கும்போது அவங்களுக்கான களம் அமையுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அவங்க வந்து இன்றைக்கி ஒரு நட்பாக எப்பயோ வந்து தேடுதல் காலத்தில் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நட்பாக என்னுடைய பாட்டுக்கு அவங்களும் அவங்களுடைய நடனத்துக்கு என்னுடைய பாட்டும் அமைந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக தேடுதலை மட்டும் விடவே விடாதீங்க. ஏன்னா ஓடும் வரைக்கும் வெற்றி நிச்சயம், தேடும் வரைக்கும் வாழ்க்கை நிச்சயம்ங்கிறது இயற்கையுடைய கூற்று. அந்த தேடுதலையும் ஓடுதல் நிறுத்திட்டோம்னா அங்கே ஸ்டாப் ஆகிடும். தேடவே இயங்கி கொண்டு இருப்பது மட்டுமே நம்மளுடைய கடமை. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அதுக்கு ஒன்றுமே வாழ்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவானந்த் சார் கூட நான் வந்து கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து பாடல் பண்ணது. காரணம், சமீபத்தில் ஒரு 10 வருட காலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம் உண்டு. ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியரும் இயக்குனரும் ஒன்றா உட்காந்து கம்போஸ் பண்ணுற அந்த கலாச்சாரம் போயிடுச்சுங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும். முன்னமெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்போசிங்கன்னா இசையமைப்பாளர் இருப்பார், 4 பேர் வாத்திய கருவிகளோடு உட்காந்துருப்பாங்க, ஒரு தயாரிப்பாளர் இருப்பார், இயக்குனர் ஒரு அசிஸ்டண்ட், அப்புறம் பாடலாசிரியர். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 10-15 பேர் அந்த கம்போசிங்கில் இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலகலகல்னு திருவிழா மாதிரி ஒரு கம்போசிங் நடக்கும். ஒரு பாட்டு டியூன் பண்ணும்போதே எழுதுறது, சரியில்லைன்னு மாற்றுறது, ஒரு வரி வந்துருச்சுட்டா எல்லாரும் பாராட்டுறது, அந்த சந்தோஷமாக உருவாக்கின பாடல்களுடைய ஆயுள் இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இன்னைக்கு எவர்கிரீனாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து படைத்த படைப்பு. ஆனால் 10 வருட காலமாக வெறும் டியூன் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டு இருக்கு, வரிகள் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் போயிட்டுருக்கு. எங்கேயோ பாடுறாங்க, எங்கேயோ மிக்ஸ் பண்ணுறாங்க, எங்கேயோ வந்து கடைசி ஃபைனல் வரும்பொழுது அந்த வீடியோ பண்ணுவாங்க. லிரிக்கல் வீடியோன்னு வரும்பொழுது தான் நம்ம பாட்டு உசுரோடு இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கா, நகம் இருக்கான்னு அப்போ தான் நம்ம பார்ப்போம் எது எடுப்பாங்க எது எடுக்க மாட்டாங்கன்னு. அதுலேருந்து மாறி நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் தேவா அவர்களுடைய வேலை பார்த்தது எனக்கு இன்னும் மலர் நினைவுகளாக இருக்கிறது. காரணம், மனுநிதிங்கிற படத்தில் தான் அவரோடு முதல் முதல்ல ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் அவருக்கு எழுதின முதல் பாட்டு அது. அன்னைக்கு தேவா அண்ணன் என்னை எப்படி கூப்பிட்டாரோ, அன்னைக்கு தேவா அண்ணன் எப்படி பாசமாக இருந்தாரோ, அந்த பாசம் இன்னைக்கு அப்படி இருக்கு. ஏன்னா நிறமாறாத பாசத்துக்கு சொந்தக்காரர் தான் அண்ணன் இருக்காங்க. எனவே இந்த கல்ச்சர் நல்லா இருக்கு. இன்னொரு நன்றி சொல்லணும் சிவம் சாருக்கு. இப்பெல்லாம் 2 பாட்டு வச்சு அதில் ஒரு பல்லவி ஒரு சரணத்தோடு முடிக்கிற கலாச்சாரத்தில் இருக்கும்போது 3 பாட்டு வச்சு அதுக்கு 2 சரணம் வச்சிங்களா, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், எழுதுறதுக்கு படைப்பாளிகள் நிறையா இருக்காங்க, களமம் கிடைக்க மாட்டேது யாருக்குமே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நண்பர்கள் பாடல் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இப்போ வர அந்த ட்ரெண்டிங்க்கு சரியாகுமா சார்னாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரியாத எதையும் படைப்பாக கருதுவது இல்லை. நான் இந்த பாடல்கள் புரிகிறது, அது படைப்பு. இந்த படத்துக்கு இது தேவை, இதை கொடுத்துருக்குறாங்க. அதனால வேண்டி எது புதுசு எது பழசு எது ட்ரெண்டிங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மக்களுக்கு போய் சேருவது மட்டும்தான் படைப்பு. அது போய் சேரலைன்னா அது படைப்பாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. அந்த வகையில் ஒரு நல்ல படத்தில், நல்ல கதை அம்சத்தோடு இருக்கிற ஒரு படத்தில் நல்ல ஒரு நிறைவான ஒரு பணியை நான் செஞ்சுருக்கிறேங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்குது. எனவே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கணும். காரணம், இப்போ பெரிய படங்களால் வர பிரச்சனை தான் இன்றைக்கி ஸ்ட்ரைக்கு சொல்கிறோம். ஒரு பக்கம் வந்து சம்பள பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து ப்ரெஸ்டிஜ் இஷ்யூ. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த எப்பயுமே வந்து சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை அவிழ்ப்பது மட்டும் கலைகளுடைய பணியாக இருந்துச்சு. நிறைய முடிச்சுகள் இருக்கும், ஜாதியால் விழுந்திருக்கும், மதத்தால் விழுந்திருக்கும், ஏற்றத்தால் விழுந்திருக்கும், ஏழ்மையால் விழுந்திருக்கும். இப்படி பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து சரி செய்வது மட்டும்தான் கலையின் பணியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட முடிச்சு விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர்கள் கூட உள்ள வர பயப்படுவாங்க. எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கடைகள் கலைகளை கடத்த வேண்டும். அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது 3 வருடத்துக்கு ஒரு கதை வருது. ஒரு சின்ன படம் ஒரு வருஷத்துக்கு 10 படமாவது வரும். ஒரு 500 குடும்பம் ஒரு படத்துல பொழைக்குதுன்னா 10 குடும்பத்துல எத்தனை குடும்பம் பொழைக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. இது வெறும் கலையாக மட்டுமில்லாமல் வாழ்வாதாரமாகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒழித்துக் கொண்டிருக்கிற கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது நல்லது. காரணம், சினிமாவில் சண்டை போடுபவர்கள் எல்லாம் சினிமாவை நேசிப்பவர்கள். நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னாதான் சண்டை போடணும், வேண்டான்னு சொன்னா செல்ல ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன், பேசவே தேவையில்லை. எதுக்கு வாதம், எதுக்கு விவாதம், தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே. எப்போதுமே ஒருத்தட்ட கோபம் இருக்கு, ஒரு சண்டை இருக்கு, ஒரு வாதம் இருக்குன்னா எனக்கு நீ வேணும், உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறான். அது கலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுவோம். நன்றி, வணக்கம். இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. என்னை வாழ்த்தி நிறைய பேர் பேசுவாங்க இங்கே. எல்லோருக்கும் நன்றி. முதல்ல வந்து நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லலை, வர்றதில்லை எனக்கு மியூசிக் ட்ரான்ஸ். அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் அதான் ராமலிங்கம் அவர்கள் வந்து இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கதையை சொன்னார். முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் சொன்ன மாதிரி இவர் தயாரிப்பாளர் நினைச்சாதான் நிறைய டெக்னீஷியன் கலைஞர்கள் நடிகர்கள் நடிகர் எல்லாரும் வாழ முடியும். அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது, இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு வந்து 10 நாள் பிடிச்சதுன்னா பார்த்துங்க, பின்னணி இசை அமைக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது, சீக்கிரம் முடியும் சார், பணம் செலவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. படம் நல்லா வரணும், அதுக்கு நீங்கள் என்ன மியூசிக் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள், டைம் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும் டைரக்டர் சிவம் அவர்களுக்கும், வெற்றி கேமராமேன் பார்த்தீங்கல்ல என்ன என்ன பண்ணியிருக்கார் வெற்றி அவர்கள். அதான் ஒரு டைரக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையணும், அது அமைஞ்சாவே படம் வெற்றி. அதே போல் அந்த வெற்றி வந்து கேமராமேன் அமைஞ்சிருக்காரு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட்டு சொன்ன ஒரே படம் இந்த படம் தான். 9ஆம் தேதி படம் ரிலீஸ்னு சொன்ன ஒரே படம் P2 தான். அதே போல் இங்கே நம்ம ராதிகா அம்மா, ஜானி அவர்கள் எல்லாரும், ஸ்னேகன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பற்றி பேசினாங்க. அவர் எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவார். பஞ்சாபியாக இருந்தாலும் சரி, அந்த மெலோடி சாங் உன்னையே, அது அப்புறம் அல்லா சாங், குத்துஸ் பாடியிருப்பார்,
ரொம்ப நல்லா இருக்கும். நாகூர் அனிபா வாய்ஸ் மாதிரியா இருக்கும், அவ்வளோ அழகாக பாடினார் அவர். அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன், விஜய் டிவியில் வர பிள்ளைங்க பசங்களை தான் பாட வச்சு. என்ன அழகாக பாடிருக்காங்க பார்த்தீங்களா, பிரியங்கா அவர்கள், பிரியா ஜெர்சன், ஒரு பஞ்சாபி பாட்டு பாடுந்த பிரியா ஜெர்சன், அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்கர் பையன், நல்ல அற்புதமாக பாடினாங்க. வளர்ந்து வரும் கலைஞர்கள் எப்பவுமே அது சினிமாவில் இயற்கை. நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுங்களை வச்சு பாட வைக்கிறது, அப்போ நம்மளும் யூத் ஆகிடுறோம். ஸ்நேகன் சிரிக்கிறப்ப அப்போதான் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்கும் படத்தில். என்னப்பா அந்த இப்போ நீங்கள்லாம் பாட்டு ரசிச்சதுக்கு காரணம் வந்து அந்த வாய்ஸ் தான், குரல் தான், இளமை சின்ன பசங்க குரல் தான். அது என்னையே சின்னவன் ஆக்கிடு, சின்ன வயசு ஆக்கிடுச்சு. நீங்கள் அதே யூத்தாக இருக்கார் தேவான்றது காரணம் வாய்ஸு, வரி ஸ்நேகனுடைய வரி, எல்லா பாட்டும் அற்புதமாக இருந்து வர வரும். ஆனால் எங்கள் கம்போசிங் வந்து ஒரு கம்போசிங் மாதிரியே தெரியாதுங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும். நாங்கள் கம்போஸ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் தான், ஊர் கதை உலக கதை இதை பேசி நாங்கள் முதல்ல சந்தோஷப்படணுமா. எப்போவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டால் தான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நம்ம உம்முன்னு ரொம்ப அப்படி முகத்தை வச்சு சீரியஸாக இருந்தால் மக்கள் அவங்களும் சீரியஸாக பைக் காமிச்சு போயிடுவாங்க. இந்த எல்லாமே எல்லாரும் நல்லா நடிச்சாங்க. நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்தில் என்ன டெரர், நான் முதல் முதல்ல பண்ணுற ஹாரர் படமே இந்த படம் தான், 410 படத்தில் இது முதல் படம் இந்த படம் பண்ணுறேன் நான். இவ்வளவு படங்கள் பண்ணி எனக்கு ஒரு ஹாரர் படம் பண்ணலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இனி பண்ணிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன். ஆனால் படம் நல்லா நல்ல படங்க. நான் வந்து மேடையில் பேசுகிறேன் அதுக்காக சொல்லலை, படத்தில் சீன் இருந்தால் தான் மியூசிக்கே வரும். ஒரு ரீரிகார்டிங் பண்ணும்போது அவ்வளோ டெரராக நம்ம பண்ணுறோன்னா, படத்தில் பண்ணவங்க ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க. அவர் ராஜசிம்மன் ஆகட்டும், அந்த இன்னொரு ஹீரோயின் ஆகட்டும், எல்லாருமே எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நான் படத்தில் பார்த்தவங்களாம் இருக்காங்க, அந்த ஒரு பாய் நடித்தவர் நம்ம எல்லாரும் நல்லா. அது ராஜ இவர் நம்ம பேரரசு அவர்கள் சொன்ன மாதிரிங்க, தான் முதலாளி இந்த படத்தில் ஜெயிக்கணும், அவருக்கு நல்ல லாபம் வரணும்னு எல்லாம் மனசார நினைச்சுக்கிட்டு உழைச்சாவே இந்த படம் நிச்சயம் சக்சஸ். அது மாதிரி தான் எல்லாரும் வந்து உழைச்சிருக்காங்க, எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நினைச்சு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. கஷ்டம்தான், ஆனால் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது நம்ம தொழில் மட்டும்தான். நம்ம தான் லவ் பண்ணுவோம் அந்த ப்ரொஃபஷனலாக. நைட்டு 2 மணியாக இருந்தாலும் பாட்டு கம்போஸ் பண்ணுவோம், பாடுவோம். அதுபோல் இந்த அற்புதமான விழாவுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த படம் வந்து. முதல்ல ராஜன் சார் பேசும்போது ஒன்று சொன்னார், எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் வந்து என் தம்பி தேவாவுடைய பிள்ளை ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு முதல்ல வந்து நான் வாய்ப்பு கொடுத்தேன் பிரபு தேவா படத்தில். அடுத்தது வந்து பார்த்திபன் நடித்த படத்தில் தம்பி தேவாவுக்கு மியூசிக் கொடுத்தேன், 300 கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னா. இல்லை அது காமெடி சொல்கிறேன்னே, 300 கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, 3 கோடியா? அப்போது நீங்கள் சொன்ன இடம் கரெக்டு, அந்த சொன்ன இடம் தப்பு. இல்லை இல்லை, நான் அண்ணன் வந்து நான் எப்போவுமே ஜாலியாக பேசுகிறேன். இல்ல இல்ல, நீங்க எங்க பேரை சொல்லிட்டு 3 கோடி நீங்க அதுக்காக இல்ல, இது ஜாலினா தப்பு இல்ல, அதெல்லாம் கணக்கான கேட்டுட்டு இருக்கேன் நான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது வரணும், பணம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். அதான் எனக்கு ரொம்ப இந்த மேடை ரொம்ப சந்தோஷம், இதுவா இருக்கு, ஹாப்பியா இருக்கேன், எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கிற இடம் இது. அம்மா நல்லா நடிச்சம்மா, நான் பஞ்சாபி பலகாரம் நானும் சொல்லக்கூடாது, ஏன்னா நாளைக்கு யூடியூப்ல ரெடியா இருப்பாங்க. இல்லை இதை விட இதெல்லாம் விட ஒருத்தர் செஞ்சுட்டாரு, உங்களை கூப்பிட்டு இங்க நிக்க வச்சு ரசிச்சு எங்க அண்ணன் பண்ணி நாளைக்கு யூடியூப்ல தான் அவர்களை கூப்பிட்டு ரசி அதுக்கு. ஓ இது வேற இருக்கா இங்க, வெரி குட், எல்லாருக்கும் வெரி குட், வெரி குட், எல்லோருக்கும் என்னுடைய நம்ம சிவம் அவர்கள்,
வெற்றி அவர்கள், ப்ரொடியூசர் அவர்கள், எல்லா டெக்னீஷியன் நடிகர்கள்லாம், சரவண சுப்பையா நல்லா என்னை பற்றி அஜித் படத்தை பற்றி பேசினார். ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்கும். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் அப்புறம் ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு பெர்மிஷன் வாங்கணும், அது வந்து ப்ரொடியூசர்கிட்ட. ஏன்னா இது இந்த படத்தோட ஃபங்க்ஷன். நான் ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல தெளிவு பண்ணணும், அது நேராக வச்சுக்கிறேன். ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய சொந்த விஷயம், அது நான் ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் பேசணும் சார். ப்ரொடியூசர் சார், ஓகே. அப்புறம் இயக்குனர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். என்னென்னா, ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. அது வந்து இந்த படத்தை தாண்டின விஷயம், ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இதை தவிர வேறு எதையும் நம்ம பேச போகிறது இல்லை நான் இந்த இடத்துல. என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி அந்த தேதி வரைக்கும் எல்லா ஷூட்டிங்கும் முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லியிருக்காங்க, அந்த தேதிக்கு அப்புறம் எந்த படமும் பூஜை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கிற விஷயம் கிடையாது. அவங்க அது காரணம் சொல்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கட்டுக்கடங்காத சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ரூபாய்க்கும் இட்லி விற்கிது, 50 ரூபாய்க்கும் இட்லி விற்கிது. எந்த கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்ணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். சும்மாவும் இட்லி கிடைக்கும், சரியா? நீங்களே முடிவு பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறீங்க, பண்ணிட்டு எல்லாரும் மேலேயும் பழி போடுறீங்க. இது ஒரு பெரிய தவறான செயல். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து நடிகர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கேட்டகரி, ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. ஒரு கேட்டகரி வந்து இவ்வளோ தான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் இருக்குது. மித்த கேட்டகரிக்கு வந்து சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு மெஷின் அப்படின்னா, அந்த மெஷின் வந்து கிரைண்டர்னால் எல்லா கிரைண்டரும் ஆவாட்டும். என் வீட்டில் என்ன பிராண்டு கிரைண்டர் வாங்கி வச்சுருக்கேங்கிறது என்னோட இஷ்டம் இல்லையா. 1000 ரூபாய்க்கும் வாங்கி வைக்கலாம், 50000க்கும் வாங்கி வைக்கலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். அதே மாதிரி எதில் ஆட்டினாலும் மாவு தான், அப்படிங்கும்போது எல்லா பிராண்டும் ஒன்று தான், சரிங்களா? அப்போது ஒரு கேட்டகரி பீப்புள் அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு கேட்டகரி பீப்புளுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க கேட்குறத தர்றதும் தராததும் உங்கள் இஷ்டம். யாரும் உங்ககிட்ட இத்தனை கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா தான் நான் நடிப்பேன்னு யாரும் வந்து இங்கே கொடி பிடிக்கல. அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு தேவைன்னு வரும்போது இன்னாரை வச்சு படம் பண்ணால் 100 கோடிக்கு வியாபாரம் ஆகும், 1000 கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்கள் அவங்கள வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 100 கோடி கேட்டால் நான் 150 கோடிக்கு கொடுக்குறேன், இதில் கையெழுத்து போடு. எம்டி செக் கொடுத்து எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இப்போ சம்பளம் எழுதிக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க, எனக்கே தெரியும். அதுமாதிரி எனக்கும் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல தங்கமான ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க, இந்த மாதிரியான ஆள்களும் இருக்காங்க, சரிங்களா? ஒரு நடிகர் வந்து ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது மட்டும் ப்ராப்ளம்னு சொல்கிறது இல்லை. நேர்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் என் பேரில் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து சரியாக ஷூட்டிங் வரமாட்டார், சொன்ன டைமுக்கு வரமாட்டார், காசு வாங்கிட்டு வரமாட்டார் அப்படின்னு. நீங்கள் கொடுத்த காசு வந்து பழைய பாக்கி, சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி சொல்லியிருக்கு, என்ன சொல்லுதுன்னா, அவரும் காசு வாங்கிட்டு வரமாட்டேங்கிறாருன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட் பேமெண்ட் போடுறாங்க. ஒரு சம்பளம் பேசுகிறோம், அந்த சம்பளம் பேசி ஷூட்டிங் நடக்குது, போய் நடிக்கிறோம், நடித்ததுக்கப்புறம் சம்பளம் தரல. இந்த இடத்துல நான் வந்து நல்லவன் நான் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் இது சொல்லக்கூடிய சூழ்நிலை வரனால சொல்கிறேன். 1 லட்சம் ரூபா வாங்கி ஒருத்தருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஹார்ட் ஆப்ரேஷன் முக்கியமா இல்லையா? நீ படம் எடுக்கிறத விட ரொம்ப முக்கியம் அது, ஒரு உயிர். நான் கமிட் பண்ணியிருக்கேன், எனக்கு வர வேண்டிய காசை வாங்கி நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க அட்மிட் ஆகிட்டாங்க, இவங்க பணம் தரல. 3 நாளாக தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் இவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்க, பின்னாடியே நாய் மாதிரி நான் போகிறேன். போய் பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டு ஒரு பக்கம் கைமாற்ற வாங்கி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு இவங்கக்கிட்ட வாங்கி இந்த கைமாற்ற வாங்கி எனக்கு கொடுக்குறேன். சினிமாக்காரன் நம்பி நீங்கள் எவனாவது 1000 ரூபா படம் பணம் கொடுக்குறான கடன், நெகட்டிவ் ப்ரொஃபைலுங்க. எங்கே போய் கடன் வாங்குறது? வாங்கிட்டு போய் கையில் காலில் ஒன்று கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மனுஷன் வாழ்கிறான் உயிரோட. இவங்க கிட்ட காசு வாங்கிறதுக்கு நான் நாய் மாதிரி தெரியுறேன்.
அன்னைக்கே நான் சொல்றேன், எப்ப அங்க கேமரா இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் வாங்குறேன். செத்து போன மாதிரி நடிச்சிருக்க காஸ்டியூம் வச்சிருக்கீங்க வண்டியில, செத்து போன மாதிரி நடிச்சா எடுத்துக்கோ, நான் வரமாட்டேன் ஷூட்டிங்னு சொல்லிட்டு வரேன். அடுத்த டேட் கேட்கட்ட தர மாட்டேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு டேட் கேட்கறாங்க. சரி, நம்ம அந்த தொழில தான் இருக்கிறோம், தொழில நேசிக்கணும். நான் என் தொழில நேசிக்கிறேன், நன்றி விசுவாசமா இருக்கிறேன், நான் வந்து நடிச்சு தரேன் பரவாயில்ல. ஆனா தேதி கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பேமெண்ட் என்னவோ அந்த பேமெண்ட்டை கொடுத்துருங்க, நான் வந்து நடிச்சு தரேன், தேதிக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தரேன் சொல்றேன். தரவே இல்லைங்க. நைட்டு 12:20 பார்த்து பேமெண்ட் போடுறாங்க, காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்றாங்க. எப்படிங்க வர முடியும்? ஒரு நடிகர் நான் உங்க வீட்டில் வேலைக்காரனா, உங்க வீட்டில் வாட்ச்மேனா, அங்கேயே தான் உட்காந்துருப்போம், சரி இழுத்துட்டு போயிடலாம்னு சொல்றேன். 1000 வேலை இருக்கும்ல, வரலன்னு சொல்லிட்டு நீங்க ரெட் கார்டு கொடுக்குறீங்க எனக்கு. நீங்க யாருங்க எனக்கு ரெட் கார்டு கொடுக்குறக்கு? கன்சியூமர் கோர்ட் போனா கம்பி நீங்க. ஒரு நடிகர், ஒரு தனி மனுஷன் நடிக்க கூடாதுன்னு யாரும் சொல்றது? சரி வாங்க பேசலாம்னா யாருமே வரமாட்டீங்க. எல்லாருமே பேசினது, சம்பளம் பேசினது, டேட்டு கேட்டது, பேமெண்ட் போட்டது, எல்லாத்துக்குமே எங்க டாவார இருக்கு. எல்லா ரெக்கார்டும் நான் வச்சிருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருந்து நீங்க பேசினதுல இருந்து, வாட்ஸ்அப்ல அனுப்புனதுல இருந்து, பேமெண்ட் போட்டதுல இருந்து, எல்லாத்தோட ஸ்கிரீன் ரெக்கார்டு இருக்கு, வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. பேச வாங்கன்னா வரமாட்டேங்க இருக்கு. நீங்க பாட்டு அறிக்கை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சல்லட சல்லடையே கிழிச்சிருவேன் நான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லாருமே மனிதர்கள் தாங்க. கீழே உங்களுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, நாங்கள் வாங்கி உங்க காசுல தான் நாங்கள் வாழ்றோம், ரைட், ஒத்துக்கிறேன். அதில் தான் நாங்கள் கஞ்சியே குடிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு உங்களுக்கு அடிமை கிடையாது இல்ல. நியாயம் ஒன்று இருக்குல்ல, நியாயத்தை பேசுங்க, செய்யுங்க. யார் வேண்டாங்கிற தங்கமான ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களால தான் இன்னைக்கு சினிமா வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால எல்லாரையும் நேசிங்க. ஸ்ட்ரைக்கு, இது ஸ்ட்ரைக்கு அறிக்கை விடுறீங்க பண்ணக்கூடாதுன்னு. படம் பண்ணாம தொழில், அதாவது ஸ்ட்ரைக்குனா என்னங்க? வேலை செய்யாம வேலை நிறுத்தம் பண்றதுதான் ஸ்ட்ரைக்கு. அப்புறம் வேலை நிறுத்தம் தான் அறிவிச்சிருக்கீங்க, அப்புறம் ஸ்ட்ரைக்கே இல்லைன்னு நேற்று போட்டிருக்கீங்க. என்ன இது, என்ன அர்த்தம்? நாங்க சொல்லிக்கிற பேர் ஸ்ட்ரைக் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இத்தனாம் தேதி வந்து படப்பிடிப்பே நடக்காது அப்படிங்கிறீங்க. 1200 ரூபா சம்பளம் வாங்கிட்டு போற என்ன பண்ணுவான்? ரோட்ல நின்று பிச்சை எடுப்பானா? சோறு போட்ட வேண்டாம் சோறு போடுறேன்னு கேக்குறீங்க. எல்லாரையும் பிச்சை எடுக்க வைக்கிறீங்க, எல்லாரும் சோம்பேறி ஆக்குறீங்கன்னு சொல்றீங்க. இந்த அருணாச்சல ரோட்ல சாப்பாடு போட்டேன், என்னை புட்ட போட்டு அடி அடி அடிச்சு என்ன சட்டையெல்லாம் கிழிச்சு அந்த இடத்துல டாய்லெட் கட்டுறது ஜியோ பாஸ் பண்ணி நீங்க டாய்லெட் கட்டிட்டீங்க. சினிமா காரங்க இருக்காங்க, அதுல அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, அதுல யார் யார் சினிமா காரங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் கிடையாது, எல்லாமே தெரியும். நான் வாயை மூடிட்டு தான் இருக்க இத்தனை நாள், இன்னைக்கு வரைக்கும் நான் பேசினதே கிடையாது. இன்னைக்கு நான் பேசுறேன். பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிச்சு சட்டை கிழிச்சு இன்னைக்கு வரைக்கும் பிகண்ட் ரூட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். பைக்ஸ் கொடுங்க, எதனால நீங்க சாப்பாடு போடுறதுல நேரத்தில் பார்சலா கொடுத்துட்டீங்க, எதனால அவங்க சாப்பாடு கொடுக்கறது இல்லை, உட்கார வச்சு ஏன் கொடுக்கறது இல்லைன்னு போருங்க, நாள் வரும் நான் சொல்றேன் அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்றேன். ஏன் சோறு போடுறது தப்பா? நான் கேட்கறேன், ஆமா பப்ளிசிட்டிக்காக பண்றேன் அப்படின்னு. ஆமா பப்ளிசிட்டியாக தான் பண்றேன். பப்ளிசிட்டிக்காக நீ போஸ்ட் ஓட்டி இருக்க, அந்த போஸ்ட்னால யாருக்கு யாருக்கு என்ன உபயோகம்? கழுதாதான், நீங்க சென்னையில் கழுதையும் கிடையாது. நான் பப்ளிசிட்டிக்காக சாப்பாடு போடுறேன், 4 பேருக்கு வயிறு நிறையுது, நான் பப்ளிசிட்டி தான் பண்ணுவேன். அதில் என்ன பிரச்சனை உனக்கு? உன் வீட்டில இருந்து அரிசி எடுத்துட்டு வந்து நான் போட்டேன்னா, இல்லை நான் 100 கோடி ரூபா நன்கொடை வாங்கிட்டு சாப்பாடு போட்டேன், 10 கோடிக்கு போட்டு மிச்சம் 90 கோடி நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் வேற வீட்டில் தான் இருக்கேன் நான், இன்னைக்கு வரைக்கும் வேற வீட்டில் தான் இருக்கேன். சொத்தை வித்துட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன். நான் எந்த கோடிக்கணக்காக ஒன்றும் சம்பாதிச்சு ஒன்றும் கோடி கட்டி வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் நான் வட்டி கட்டிருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் 4.5 கோடி ரூபா நான் வட்டி கட்டிருக்கேன். இதுக்கு மேலே என்ன டேட்டாஸ் வேணாலும் நான் தரேன். 4.5 கோடி ரூபாய்க்கு நான் வட்டி கட்டிருக்கேன், நான் கடன் வாங்கியிருக்கேன், கடன் வாங்கி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட ப்ரொடியூசர் கிட்ட நான் பணம் வாங்கிட்டு போய் ஒன்றும் மாட மாளிகை எல்லாம் கட்டி வைக்கல. சரியா? 1000 விஷயம் இருக்கு உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் பூராலாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல, அது ரொம்ப அசிங்கமாயிரும். சரி ஓகே, படத்துக்கு வந்துடுவோம். இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஜேனர். இது வரைக்கும் நான் பண்ணதுல ரொம்ப வித்தியாசமான கேரக்டர், ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், என் மனசுக்கு ஆறுதல் வர்ற அளவுக்கு, அதாவது என் மனப்பூர்வமா என்னால எவ்வளவு தூரம் நான் இதுக்கு கோஆபரேட் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் பண்ணி நான் நடிச்சிருக்கேன். என்னுடைய ஸ்டெப்ஸ் இதுல இறக்கியிருக்கேன். அது பின்னாடி வரவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நான் சொல்லி எல்லாம் சொல்ல, இது வரைக்கும் அவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே நான் கான்டாக்ட்ல இல்லை. நீங்க படத்தை பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களை எல்லாரையும் நான் கையேந்தி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, முக்கியமா கேமராமேன் தான் என்ன கூப்பிட்டாரு பேசினாரு. மேனேஜர் ரவி அண்ணா இருக்காரு, அவர் பேசினாரு. இவங்க எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க.
எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஆக்சுவலி சார், அவர் என்ன பிரச்சனை எதுவுமே எனக்கு தெரியாது. அவரோட மன வருத்தத்தை இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டாரு. பட் எனக்கு சார் கூட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, நான் ஒரு சின்ன படம் டைரக்ஷன் பண்ணேன். ஸோ அதில் வந்து சார் வந்துட்டு அவர் மெயின் ரோல் பண்ணார். அவரை மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட்டை பார்க்கவே முடியாது. சின்ன பட்ஜெட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரமாக அது ராஜ்சிங் சார் தான். ஏன்னா அதை நான் டைரக்டராகவும் ஒரு ஒரு டெக்னீஷியனாகவும் நான் அதை வந்து உணர்ந்தேன். அந்த அந்த அன்னைக்கு வந்து சூழ்நிலையில என்னால் ஒரு கேரவான் கொடுக்க முடியல. ஒரு ஃபுல் நைட் அவர் வந்து அவரோட கார்லேயே ஏசி போட்டு உட்காந்துட்டு கூப்பிடும்போது வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனார். ஸோ இஸ் சச் எ டெடிக்கேஷன் அண்ட் வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட். அதனால் அவர் மனவரத்தம் என்னன்றது எனக்கு தெரியல. பட் நான் உங்களை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ராஜ்சிங் சார். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ பி டூ படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் வெட்டி சார் மூலியமாக தான் அந்த வாய்ப்பு கிடச்சிது. சரி, சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு நினச்சி போனால் ப்ரொடியூசர் வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அப்படி ஒரு அற்புதமான ப்ரொடியூசர். அதுலேயும் வந்துட்டு வெட்டி சார் வைக்கிற ஃப்ரேம் எல்லாமே வந்து பயங்கர பிரம்மாண்டமாகவும் ஒரு கிராண்டியரையும் காமிக்கும். அதனாலேயே அது வந்து ஒரு பெரிய படம் ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். தேவையோட மியூசிக்கில் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய வரம். ஸோ அந்த வரம் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. ஸோ ரொம்ப சந்தோஷம். பட் எங்கள் ஹீரோவை பற்றி சொல்லி ஆகணும். இஸ் அ ஹேண்ட்ஸம் அண்ட் வெரி சின்சியர் டெடிக்கேஷன் ஹீரோ. இவ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல் டுகெதர் டைரக்டர் சிவன் சார் ரொம்ப நல்ல ஒரு ஸ்கிரிப்டை டச் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது பெரிய லெவலில் வெற்றி பெறும். மீண்டும் வெற்றி விழாவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நடிகர் தயாரிப்பாளர் அவர் யார் துரோகம் பண்ணார்ன்றது மட்டும் சொல்லாமல் ஒட்டுமொத்த ப்ரொடியூசரை எது தப்பு பண்ண மாதிரி ஜென்ரலாக பேசி போயிட்டார். தம்பி, உங்களுக்கு துரோகம் பண்ணவன் தப்பு, அது எப்படி துரோகம்லாம் தெரியாது. இது ஒரு ப்ரொடியூசர் நடத்துகிற விழா, அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நீங்கள் அவரை பார்த்து கேட்டால் தான் தெரியும். ஒட்டு மொத்தமாக பேசிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிடலை. ஒரு நீங்கள் கவுன்சிலில் போயிருக்கா கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? கோச்சிக்காதீங்க, ஒரு அண்ணனாக கேட்குறேன். எத்தனை மெம்பர் இருக்காங்க? 2000 மெம்பர் இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை? படம் எடுக்கிறோம், 200 பேர் எடுக்கிறான், எத்தனை பிரச்சனை வரும்? அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து கேட்கும், நாம் போன நடிகர் சங்கம், நீ நடிகர்னா நடிகர் சங்கம் போகணும். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த தம்பி நம்ம நல்லா பேசுனீங்க, பட்டு திருட்டு விசிறியை பற்றி லைக்கா பற்றி பேசுனீங்களே, பர்மா பசாரில் போய் கலவரத்தை பண்ணி அடித்து நொறுக்கி 5 நாள் ஜெயிலில் இருந்த கே ராஜனை அவனா அழிச்சானா? ஒரு தாதரிச்சானா? செய்யவே மாட்டான். நீ தலையிட்டினா என்ன பண்ணுவாங்க பின்னால? அவர் எதுக்கு அங்கே போகிறாரு? நானா போனேன். உலக நாயகன் எனக்கு ஃபோன் போட்டு அவர் போய் கலவரம் பண்ணி அங்கே வெட்டு குத்தாயி அவர் ஓடி போய் செக்ரட்டரியேட்டுக்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார். திருப்பி ஓடும்போது பர்மா பசாரில் என்னை வந்து வெட்டிட்டாங்க, கலவரம் ஆயிடுச்சு. நீங்கள் பாப்பா, அப்போ நான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம்னு ஆரம்பித்து திருட்டு வீசி தயாரிக்கிறவன் விற்கிறவன் கடையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரவுடிசம் பண்ணேன். போலீஸ் என்னை எச்சரித்தது. கவலைப்படலை, என் சினிமா அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவனை அடக்க குண்டர் சட்டில் போடுன்னு போராடி 5 நாள் ஜெயிலுக்கு போன சினிமாக்கார யாருன்னா இருக்கானா? அது மட்டும் இல்லை, 9 படம் எடுத்து 3 கோடி லாஸ் ஆனேன். அதில் டபுள்ஸ்னு ஒரு படம், பிரபுதேவா மீனா, இந்த என் தம்பி தேவாவின் மகன் ஸ்ரீகாந்த் தேகா எங்கள் செல்ல பிள்ளை, அவனை மியூசிக் டைரக்டராக போட்டேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் தான் போட்டேன். அடுத்த நினைக்காத நாளில்லை பார்த்திபன் தேவானே, என் தம்பி தேவா தேனிசை தென்றல், அவர் இசை. இப்படிலாம் இருக்கு. அது ரெண்டு படமே எனக்கு லாஸ். சின்ன படம் எடுத்து சின்ன லாஸ், பெரிய படம் எடுத்து பெரிய லாஸ். நானும் இந்த சினிமாவுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும். படம் எடுக்கிறோம் முதல்ல நல்லா இருக்கணும். படம் எடுக்கிறோம் நல்லா இருந்தால் சினிமா உலகமே நல்லா இருக்கும். கலைஞர்கள், வேலையாள், தொழிலாளி எல்லாரும். இதை என் பேரரசு பேருரையாற்றினார், எல்லா சப்ஜெக்டும் தொட்டுட்டார். நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனால் இப்போ 5 யூடியூப்பில் நான் பேட்டி கொடுத்துருக்கேன். 5 நாளாக என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க.
எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது, பேசிட்டிருக்க வேண்டும். ப்ரொடியூசர்ஸ், தம்பி ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஒரு அஞ்சு வருஷ கணக்கு எடுத்துங்க, அண்ணனை தப்பாக நினைக்காதீங்க. வேதனை, எல்லா ப்ரொடியூசர் வேதனையும் என் மனசில் இருக்குது, ஏன்னா ப்ரொடியூசருக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த அஞ்சு வருஷத்தில் படம் எடுத்தவன் 1000 பேர் இருப்பாங்க, 1500, 2000 கூட இருக்கும். அதில் எத்தனை பேர் இப்போ படம் எடுக்கிறாங்க? யார் அதில் போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்போ யார் எடுக்கிறாங்க? ஏன் எடுக்கலை? என் ப்ரொடியூசருக்கு என்னென்னா, ஒரு படம் எடுக்கும்போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தால் கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான், 100% திருப்பி வர வேண்டாம். பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான். நூற்றுக்கணக்கான தொழிலாளிக்கு வேலை, நடிகர் எப்படி வாடுறாங்கன்றத பற்றி எனக்கு கவலை இல்லை, அவங்க எப்படி ஒன்றா வாழ்ந்துடுவாங்க. ஒரு படத்தில் ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு 2 வருஷம் தள்ளலாம். ஆனால் என் தொழிலாளி கதி என்ன? அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாரிச்சா தான் அவங்க கூட பிழைக்கும். இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு அறிவித்தா அவங்க குடும்ப கதி என்ன? முன்னால் விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூபு பணம் வாரத்துக்கு 8000 கட்டணும். கியூபுக்கு படம் தேட்டருக்கு வரணும்னா கியூப் மூலமாக தான் வரும், 8000 வாரத்துக்கு. அது அதிகமாக இருக்குது, குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சிட்டார். 4 மாதம் ஓடிச்சு, தொழிலாளி பட்ட வேதனை. நடிகர் சங்கத்திலேயே 3000 நடிகர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இருக்காங்க, அவங்க வாழ்க்கை என்னாகும்? இப்படி அப்போவே ஒரு பெரிய, அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார். 4 மாதத்துக்கு அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? 8000 இருந்தது 12000 ஆயிடுச்சு, வாரம் 12000. என்ன பிரயோஜனம் ஸ்ட்ரைக் பண்ணி? இந்த ஏழை தொழிலாளி கஷ்டப்பட்டான். அதுதான் அந்த அனுபவத்தில் நான் இப்போ 5 நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். பேட்டியில் நீங்கள் இப்போ இந்தியா கிளிட்ஸ், சினி உலகம், அப்புறம் ஆதம் தமிழ், இன்னும் 2 யார் பேர் எனக்கு நினைவில்லை. பேட்டி 5 நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன தேடி தான் வர்றாங்க. பேசுவோம், எதுவாக இருந்தாலும் பேசுவோம், நடிகர் தகுந்த பேசுவோம். சில நடிகர்கள் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்துகிறாங்களே, என்ன வேதனை தெரியுமா? கொடுமை பண்ணுறாங்க. 11 மணிக்கு ஷூட்டிங் வர்றான், 9 மணிக்கு ஷூட்டிங்க்கு, 3 மணிக்கு போயிடுறாங்க. என்ன ஒரு நாள் கால்ஷீட் எவ்வளோ செலவாகுது தெரியுமா? அப்போ யாருடைய லாஸ்? கடைசியில் ரிலீஸ் அப்போ ப்ரொடியூசர் அந்த பணம் வாங்கி சம்பாரிச்சிங்களே, யாராவது அந்த ப்ரொடியூசருக்கு துணையாக நிற்கிறாங்களா? நிற்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நின்னங்கன்னா நல்லது. ஒரு முதலாளி நமக்கு பணம் கொடுத்த முதல்ல கஷ்டப்படக்கூடாது, நின்னா அவர் ஒரு ஆறுதல் கூட இருக்காங்க. அதனால் ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனை இல்லை. 80% ப்ரொடியூசர் காணாமல் போய்விட்டார்கள், வீடு சொத்து சுகம் எல்லாம் இழந்துட்டாங்க. இது வரலாறு, நீங்கள் எடுத்து பாருங்கள், கணக்கை பாருங்கள். இன்றைக்கி நான் இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ போராடினேன், ஜெயிலுக்கு போனேன், ப்ரொடியூசர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிட்றது அதுக்காக தான் கூப்பிட்றாங்க. ஒரு 32 சின்ன ப்ரொடியூசருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், 32 சின்ன ப்ரொடியூசருக்கு படம் எடுக்க பணம் கொடுத்துருக்கேன். அதில் 5 பேர் திட்டம் போட்டு மோசடி பண்ணி என்கிட்ட 3 கோடி ரூபாய் கிட்ட பண்ணிட்டான். மோசம் ஒண்ணி, அவன் பேரை சொல்ல விரும்பலை, பெரிய ஆள் தான். ஆனால் 18 படம் ரெடி ஆயிடுச்சு, 18 படம் முடிஞ்சிருக்கு, ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. விளம்பரம் பணம் பண்ணல, விளம்பரம் 50 லட்சமாவது வேணும், கியூபுக்கு ஒரு 25 லட்சமாவது வேணும், மற்ற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தினா இப்போ 10 லட்சம் செலவாகுது குறைஞ்சபட்சம். இது யார் கையிலிருந்து கொடுக்கறது? பூசணிக்காய் முதல்ல தேங்காய் பழம் வாங்குறாங்களே பூஜைக்கு, அதிலிருந்து படம் முடிஞ்சு பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும், ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்துகிற வரைக்கும், ரிலீஸ் நேரம் வரைக்கும் இந்த ப்ரொடியூசர் படுற பாடு இருக்க, ஆரம்பத்திலிருந்து அனுபவிச்சவங்க சம்பாதிச்சவங்க யாருமே கூட இருக்கிறது இல்லை. இருந்தால் நல்லது, இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனிதாபிமானம், ப்ரொடியூசர் நம்ம அவர் நம்மளை வச்சு படம் எடுத்தார், அவர் கூட இருந்து ரிலீஸுக்கு உதவுவோம் என்று நினச்சா அவருக்கு ஒரு தெம்பாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அது தப்பு, அப்படி பண்ணியிருந்தா உங்கள் மனத்தை நோகடிச்சிருந்தா. இந்த பொது இதில் எனக்கு என்னென்னா, ஏதோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் உங்களை பாதிக்க வச்ச மாதிரி தெரிஞ்சது.
அதுக்காக தான் சொன்னேன், தப்பா நினைக்காதீங்க. இங்க வாமா. பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசி ஆறும். இல்ல எடுக்குது, இப்போ பசி எடுக்குது தம்பி. செய்யாத சேதாரம் நான் தானே அதுக்கு ஆதாரம். இந்த குசும பிடிச்ச சிநேகர் காம்பரு தம்பி, சத்தியமா வரிகள் பிரமாதம். மூணு பாட்டு என் தம்பி தேவா. தேவா இருந்தாலே அதுல ஒரு முத்தலை, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். சின்ன ப்ரொடியூசருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் பாருங்க, அப்படி பண்ணுவார். அதுதாங்க மனிதாபிமானம். ஒரு ப்ரொடியூசர் வந்து பணத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்துட்டா அவன் பாவப்பட்டவன் இல்லை, அவ்வளோ வேதனை அனுபவிக்கணும். கடவுள் என்ன, நீ பாவப்பட்டவன், உன் பணத்தை எடுத்து எல்லாரும் கூடுவனா? அவன் என்ன ஆசையில் படம் எடுத்தார் ராமலிங்கம்? ராமலிங்கம் என்ன அனுபவிச்சிட்டார் இதில்? தம்பி சிவம் அற்புதமாக ஒரு ஒத்துழைச்சி பிரமாதம் பண்ணி ட்ரெய்லர் பிரமாதம். தம்பி இதில் வெற்றி தெரியுது. தம்பி சிவம் வெற்றி தெரியுது, ஒரு குறையும் இல்லை. பல ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிறோம், ஆனால் மனநிறைவோடு இந்த படத்தை பார்த்தோம். அந்த பஞ்சாபி பலகாரம்னா கொஞ்சம் பசி எடுக்க வச்சிருச்சே தவிர, மற்ற வகையில் எல்லாமே எனக்கு நல்லா இருந்தது. ராதிகா என் வீட்டு புள்ள அது. அப்புறம் தம்பி ரெண்டு பேரும் அந்த டான்ஸ் அழகாக பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட இந்த ஓவர கவர்ச்சி என்பதில்லை, விரசம் இல்லாமல். எனக்கு விரசம் இருக்கக்கூடாது. நம்ம தாய்மார்கள்லாம் தங்கச்சி அக்கா எல்லாம் சந்தோஷமாக பார்க்கணும். ஐயோ பாவி பாவி படமாக எடுக்கிறான்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட ஒரு சும்மா ஒரு சின்ன கவர்ச்சி இருந்தது, அது தப்பு இல்லை. அது வேணும், அது வேணும். ரொம்ப அழகா, ரொம்ப அழகா பண்ணீங்க, எனக்கு மனசு திருப்தியா இருக்கு. இந்த படம் வெற்றி பெறும், இந்த படம் வெற்றி பெற்று என் ராமலிங்கம் அடுத்து படம் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு இந்த தம்பிகளுக்கெல்லாம் வேஷம் கொடுக்கணும், கலைஞர்களை காப்பாற்றணும். இந்த கலைஞர்களே, நீங்களும் புரொடியூசரை காப்பாற்றுங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கைவிட்டு இதை நடுத்தரில் விட்டுட்டு போயிடாதீங்க. ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர் அனாதையாக அழைகிறார்கள். எல்லாத்தையும் இழந்து சுகம் துக்கம் குடும்பம் எல்லாத்தையும் இழந்து அழைகிற வரலாறு என்னிடத்தில் இருக்கிறது. அதனால இப்ப இருக்கிற சினிமா ஸ்ட்ரைக், தொழிலாளர்களை பட்டினி போடாதீர்கள். பேச்சுவார்த்தை மூலம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம். நடிகர் சங்கமம் தவறு செய்கிற அந்த நடிகர்களை கண்டிக்கணும். தெரியும், நடிகர் சங்கத்துக்கே தெரியும் யார் யார் எப்படி எல்லாரையும் சொல்ல. இப்போ கார்த்திக் தம்பி இருக்குது, ஜெயம் ரவி இருக்குது, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், இன்னும் நிறைய நடிகர்கள்லாம் டேட்டு கொடுத்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக நடிச்சு முடிப்பாங்க. அவரை தான் வேணும். 9 மணி கால் ஷீட்னா ரஜினி சார் 7:30 வந்து உட்கார்றார். அன்னைக்கு சிவாஜி கணேசன் 7:30 மேக்கப் போடு, அதனால தான் காலமெல்லாம் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு பேர் எடுக்கிறாருன்னா எந்த ப்ரொடியூசருக்கும் அவர் வேதனை தந்ததில்லை. 95% எல்லாமே வெற்றி படங்களை கொடுத்து ப்ரொடியூசரை வாழ வைத்தார். ஆகவே எல்லோரும் தயாரிப்பாளர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல மனோதர வாழ்த்து வேலை செய்யுங்கள். கடைசி வரை துணை நில்லுங்கள். சினிமா வெற்றி பெறும், எல்லோரும் நலமாக இருக்கலாம் என்பதை சொல்லி இந்த P2 2% வெற்றி பெற்று இந்த 2% ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கூட அவரோடு இணைந்த கலைஞர்கள் இசையமைப்பு எல்லாரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், வெற்றி பெறணும். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ராமலிங்கம். இது என்னோட முதல் படம். இது என்னோட முதல் படம் P2. இது என்னோட முதல் ஸ்டேஜும் கூட. நான் காலேஜ்லையாக இருக்கட்டும் ஸ்கூல்லையாக இருக்கட்டும் பேக் ஷீட் தான் நான். ஸோ இது என்னோட முதல் ஸ்டேஜ் சொல்லலாம். இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக இது இந்த படம் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் படம் பார்த்துட்ருப்பேன். நிறைய படம் எடுக்கணுங்கிறது மோட்டிவ் கொஞ்சமாக வந்துட்டு இருந்து, நம்மளும் ஒரு டைமில் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது ஒரு நல்ல நட்புகள் மூலியமாக இந்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தது.
சொந்தவங்க எல்லாருமே இப்போ இந்த படம் எப்படி எடுப்பீங்க, அது அனுபவம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இனிஷியலாக யார்கிட்டையுமே சொல்ல நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முதல்ல அதை ஆரம்பிச்சிட்டேன் நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் படத்துலேயே எனக்கு பெரிய பக்கபலமாக இருந்தது, படம் கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சது தேவா சார். மெயினாக எனக்கு தேவா சார் கிடைச்சது முதல் படத்தில். அப்படின்னோடனே இந்த படம் நான் கண்டிப்பாக படம் எடுத்து முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் ஸ்னேகன் சார் நிறைய எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபோட்டும் ஸ்னேகன் சாருடைய ரொம்ப ஃபேனு. அந்த ஸ்னேகன் சாரும் இந்த படத்தில் ஒரு லைன்லாம் கொடுக்குறாரு அப்படின்னோடனே கண்டிப்பாக அந்த என்னால் சக்ஸஸாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஆனால் அந்த சின்ன வயசுலேருந்து எந்த ஷூட்டிங்க்கும் போய் பார்த்ததில்லை, எதுவுமே பண்ணதில்லை. இந்த படத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் மற்றும் அப்புறம் எனக்கு கேமராமேன் ரெண்டு பேரும் பக்கபலமாக இருந்து படத்தை எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல் படத்தை எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. படம் எடுக்கிறதுல போய் எல்லோரும் கேட்பாங்க, எப்படி மொதல் படத்துலேயே எப்படி ஒரு கஷ்டம், எப்படி நீ எடுப்பேன், எப்படி பண்ணுவேன், எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணுவே, அது நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கஷ்டங்கள் எந்த கஷ்டமும் எனக்கு கொடுத்தது கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி அழகாக சொன்ன மாதிரி படத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நல்லா வெற்றி பெற பண்றதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அண்ட் மீடியில் அமர்ந்து கொடுக்கும் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா பீப்புள் அவங்களுக்கும் வணக்கம். ஸோ P2 அதை நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்காங்க கேமராமேன் சார் அண்ட் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் மாஸ்டர் ஜானி மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ஜானி மாஸ்டர். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பஞ்சாபி பலகாரம், நைஸ். நல்லா இருந்துச்சு. நிறைய வாட்டி அந்த லிங்க் எனக்கு ஷேர் பண்ணும்போது நிறைய வாட்டி நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நல்லா பண்ணியிருக்கோம்ல அப்படின்ட்டு. ஸோ பாலா என்னை இன்வைட் பண்ண, ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சார்க்கு, பிஆர்ஓ. அண்ட் தேவா சார், உங்கள் கூட நான் ரெண்டாவது சாங் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது சார். வா வரலாம் வா சாங் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஸ்னேகன் சார், தேங்க்யூ. லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது சார். எஸ் தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளும் நிறைய படம் பண்ணிட்டோம், சரி நல்ல நல்ல கேட்டர் பண்ணணுன்ற ஆசை எல்லோரும் போல் எனக்கும் வரும் அப்பப்போ. சின்ன சின்னதாக பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு மலையாளத்தில் கூப்பிட்டு மோகன்லால் சார் படத்தில் முக்கிய வில்லனாக ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அங்கேருந்து முடிச்சுட்டு சரி நம்ம மலையாளத்திலே பண்ணிட்டோமே, தமிழ்லேயே வந்து மெயின் எல்லாம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் எந்த படமும் நடிக்காமல் மாயி படத்துடைய இயக்குனர் சூரியபிரகாஷ் சாரோட டைரக்ஷனில் வருஷநாடுன்னு ஒரு படம் மெயின் வில்லனாக வாய்ப்பு கிடைச்சிது. நம்ம எது தேர்றோமோ அது முயற்சி பண்ணால் கிடைக்குதுன்றது அப்போ தான் நான் உணர்ந்தேன். அந்த படம் முடித்து ஒரு 2 வருஷம் ஆச்சு, ரிலீஸே ஆகலை. சரி அது ரிலீஸ் ஆன பிறகு நம்ம வந்து நல்ல நல்ல கேட்டு கிடைக்கும்ன்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் தான் காஞ்சனாவில் நடித்தேன். மறுபடியும் ஒரு டேக் ஆஃப் ஆச்சு, அப்படியே ஓடிட்டு இருந்தது. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது விக்ரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது, அதில் விஜய் சேதுபதி சாருடைய பிரதராக பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு முக்கிய வில்லனாக முக்கிய கதாபாத்திரங்களில் பல மொழிகளில் ஏன் ஒரு ஆங்கில படம் கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது சினிமா தமிழ்லையும் நம்ம மறுபடியும் ஒரு முக்கிய வில்லனாவோ இல்லாடி முக்கிய கதாபாத்திரத்துலையோ நடிக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சியில் இருக்கும்போது ஆனால் மறுபடியும் பழையபடியாக தமிழில் மட்டும் நமக்கு வந்து என்ன தெரில, முதல் முதல்ல எதுன்னு நடிக்கிறோமோ அந்த கேட்டெல்லாம் கடைசி வரைக்கும் கூப்பிடுவாங்கன்றது தலையெழுத்து நடிக்கிறேன். நடிகர்களுக்கு போலீஸு ரவுடி வில்லனுடைய ஆள் இப்படியே தான் மறுபடியும் மறுபடியும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட விக்ரம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 படம் விட்டுருக்கேன், அதில் 7 படம் தமிழ் படத்தை விட்டுருக்கேன். ஏன்னா மறுபடியும் நம்ம பழையபடி சின்ன சின்ன பணம் வேணாம், சும்மா போய் நிற்கிறோமா நிற்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக 7 படம் விட்டுட்டு இருக்கும்போது நம்ம படத்தோடைய கேமராமேன் வெற்றி சார் வந்து கூப்பிட்டாரு. அப்புறம் சொன்னார் இது மாதிரி நல்ல கேரக்டர் சார், ஒரு
பாய் கேரக்டர் முஸ்லீம் கேரக்டர் அப்படின்னு சொன்னார். சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தில் வந்து நான் நடித்தேன். முதல்ல வெற்றி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அருமையான கேரக்டர். நான் இந்த தாடியை வச்சு சலாரில் நடிக்க ஆரம்பித்த பிறகு அது சலாருடைய டூ பார்ட் டூ இருக்கிறதுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தேன். பட் இந்த தாடியை வச்ச பிறகு தான் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து கிடைச்சிட்ருக்கு. அந்த வகையில் இந்த படத்தில் ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த சிவம் சாருக்கும் இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் முக்கியமாக நான் தேனிசை தென்றல் தேவா சாருடைய நிறைய பாடல்களை ரசித்து கேட்டிருக்கேன். அவருடைய இசையில் முத முறையாக ஒரு அருமையான பாடலில் நானும் அந்த பாடல் முழுக்க வரங்கிறத ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பாடலில் நான் நடித்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் ஸ்னேகன் சாருடைய வரிகளில் ஒரு அற்புதமான வரிகள். ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருக்குமே. அது இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் கேமராக்கும் இந்த மொத்த குழுவும் இருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இந்த மாதிரி படங்கள் ஓடினா தான் நிறைய புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. எங்களை மாதிரி நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். காலை வணக்கம். பி2 பர்சன் 2 அப்படிங்கிற இந்த படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற பத்திரிகை உதவியை சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என்னுடைய படத்திற்கு மிகப்பெரிய இசையை கொடுத்து இன்றைக்கி காலையில் கூட சார் தேவா சார் பூக்காரா சாங்கை பற்றி தனியாக ஒரு ஆர்டிக்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அஜித் 32 சொல்லி போட்டு. ஸோ தேங்க்யூ சார். நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கப்போ அவரோட 6 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், டைரக்டர் அவர் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய மியூசிக்கில் இந்த படம் வந்து மினிமம் கேரண்டி எப்பயுமே இருக்கும் ஒத்த போனால், ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குது. மெலடி சாங்கு நின்னை சரணடைஞ்சின் சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் அல்லா சாங் கூட ஒரு நாகூர் அனிபா பாடின மாதிரி ஒரு பயங்கர வைப்ரேட்டிவாக இருந்தது. ஸோ குட், பிக்சரைசேஷன் நல்லா இருந்தது. சிவம் சார், டைரக்டர் சிவம் சார், ப்ரொடியூசர் ராமலிங்கம் சார், அண்டு ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் நம்ம ஸ்னேகன் சார், எல்லாருமே பெரிய டீம் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு ஜானர், பேய் அப்படின்ற ஒரு ஜானரை கையில் எடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக ஒரு மினிமம் கேரண்டியோடு அந்த படம் குறைந்தபட்சம் இல்லாமல் நல்ல வெற்றியும் தோடும் அப்படின்ற நம்பிக்கையோட. ராதிகா, உங்களை விட்டுனா உங்களுடைய கோரியோகிராஃப் ஜானி மாஸ்டர் கோரியோகிராஃப், அப்புறம் கேமராமேன் சார், யாரையா விட்டுருந்தா எக்ஸ்கியூஸ் பண்ணணும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இப்போ வரைக்கும் கனடா தெலுங்கில் ஒரு 8-9 மூவிஸ் பண்ணியிருக்கேன். தமிழில் இதனோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த ஒரு ட்ரெய்லர் லான்ச், அப்படி சாங்ஸ் ஆடியோ லான்ச், இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கா எல்லா கெஸ்ட்டுக்கும் வணக்கம். அப்படியே ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, இந்த ஒரு ஹோல் மூவிக்கு ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டர் தான். இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட், எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்படி என்னோட பெரிய ஒரு சான்ஸ் என்னென்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவிக்கு தேவ சார் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. இதுதான் ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த ஒரு மூவி சக்ஸஸ் ஆகணும். அது எல்லாமே உங்களை ஹேண்டில் இருக்குது. ஏன்னா ஒரு மூவிக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி ஒரு 20-25 மெம்பர்ஸ் இருப்பார். ஆனால் அவரோட ஃபேமிலி எல்லாம் ஒரு கவுண்ட் பண்ணால் நியர்லி ஒரு 250-300 மெம்பர்ஸ் ஆவார். ஸோ இப்படி நிறைய மூவிஸ் வரணும். ஸோ எல்லாருக்கும் இது ஒரு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கணும். என்னோட ப்ரொடியூசர் ராமலிங்கம் சார், இவர் வந்து மறுபடியும் நிறைய மூவிஸ் பண்ணணும்னு நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு எல்லோரும் உங்களை சப்போர்ட் வேணும். ஸோ இந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சிவம் சார், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் சார். அப்படியே இந்த ஒரு சான்ஸ்க்காக எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாரோ அவருக்கு எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த ஒரு மூவி எல்லா ஃப்ரேம் ஒரு ரிச் அந்த ஒரு இதில் இருக்குன்னு, அதுக்கு வந்து வெற்றி சார் தான் கேமரா ஒர்க் தான், அதுதான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன். அப்படியே
விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாரும் அப்படியே ஹோல் டீம் இந்த ஒரு டீம் இந்த ஒரு மூவி ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படியே உங்களோட சப்போர்ட் கூட வேணும். இந்த மூவி வந்து 9th ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் வந்து பாருங்கள். அப்படியே எல்லோரும் எந்தெந்த இடத்துல ரிலீஸ் ஆக போகிறதும் எல்லா இடத்துல வந்து பார்க்குற சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். கிரேட் செலிப்ரிட்டிஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ் இவங்களோட நான் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி P2 படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் ப்ரொடியூசருக்கு தேங்க் பண்ணோம், டைரக்டருக்கு தேங்க் பண்ணோம், அண்ட் கண்டிப்பாக நம்ம கேமராமேன் சார் தேங்க் பண்ணோம். ஏன்னா அவர் இல்லாமல் கண்டிப்பாக நான் அந்த சாங்கில் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த சாங்க்கு. சார் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் தேவஸோட மியூசிக் அண்ட் ஸ்னேகன்ஸோட ரிதிக்கில் நான் சாங் பண்ணுறதுன்னு நினைக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வாய்ப்பு வச்சதுக்கு. அண்ட் என்னால் இந்த சாங்க்கு எவ்வளோ அவுட் புட் கொடுக்கணுமோ கொடுத்துருக்கேன். அண்ட் அஸ்மிதா சொல்ல வேண்டியதான் சூப்பராக ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காங்க, கூட சோலோ தான் ஆடிருக்காங்க. இந்த சாங்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டெக்னீஷியன்ஸ் தேங்க் பண்ணோம். ஆர்டிஸ்ட்லாம் ராஜமன் சார் சூப்பராக பேசினார். அவர் கஷ்டத்தை சொன்னார். அவர் மட்டும் நிறைய பேர் கஷ்டத்தை சொல்லியிருக்காரு. அண்ட் எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் ஒரு ஹாரர் படம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய படமாக அமையும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய படம் அவங்க எடுக்கணும். ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து படத்தின் தயாரிப்பாளர் ராமலிங்கம் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. அடுத்து வந்து படத்தினுடைய இயக்குனர் சிவம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 3வது வந்து படத்தினுடைய கேமராமேன் வெற்றி. எனக்கு இந்த வெற்றி சிவம் அவங்களாம் அறிமுகம் கிடையாது. இருந்தாலும் வெற்றிக்கு ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு 3வது ஒரு வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு படம் ஒரு ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த படத்தின் சம்பந்தமாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது யாருடைய பெயர் அதிகமாக உச்சரிக்கப்படுதோ அவங்க அந்த படத்துக்காக அதிகமாக வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்ததுலேருந்து நிறைய பேர் கேமராமேன் வெற்றியை சொல்லிட்டே இருந்தாங்க. வெற்றிக்காக வந்தேன், வெற்றி கூப்பிட்டாரு, வெற்றி சொன்னார். ஸோ ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி கேமராமேன் அமையணும் ஃபஸ்ட்டு, அதுவே வந்து ஒரு பெரிய பலம். அதுக்கு வந்து அப்படி ஒரு கேமராமேனுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்காகவும் டைரக்டருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்ததுக்காகவும் அந்த கேமராமேனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் அந்த விஷுவலில் ஆரம்பிக்கும்போது வந்து என் கவனம் ஃபுல்லாக வந்து இசையில் தான் இருந்துச்சு, விஷுவலோட. ஏன்னா தேவா சாரோட மியூசிக் இன்றைக்கி கரண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் ஸ்னேகனனுடைய வரிகள் சவுண்டில் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு கவனமாக இருந்தேன். என்ன எனர்ஜி தேவா சாரோட மியூசிக், இன்னும் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. அப்படி ஒரு ஃபாஸ்ட், அப்படி ஒரு எனர்ஜி. ஃபஸ்ட் பொதுவாக வந்து அப்பா வந்து ஒரு ஜாமவானாக இருக்கும்போது அப்பாவோட வந்து பையன் போட்டி போடுவாங்க. எங்கள் அப்பாவோட இடத்த நான் அடைஞ்சிடணும், அவரை கிராஸ் பண்ணிடணும், அவரை டச் பண்ணிடணும் அப்படின்னு. இங்கே என்ன நடக்குதுன்னா பையனோட அப்பா போட்டி போட்டுட்ருக்காரு. அடிச்சு நீ கிட்டலாம் வர முடியாது, நான் இன்னும் அதே எனர்ஜியில் இருக்கேன், நான் இன்னும் கிங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு எனர்ஜி தேவா சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிற வயசு கிடையாது. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய மேடையில் நாங்களும் இருக்கிறதுக்கு பெரிய சந்தோஷம். படத்தினுடைய கதாநாயகன் அவர் விஷுவலை விட நேராக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கார். ஷாம் மாதிரி இருக்கார், நடிகர் ஷாம் மாதிரி. பெரிய இடத்துக்கு வரணும், ஹீரோயினாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தின் குழுவினர் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவங்க. ராதியா மேடமாக இருக்கட்டும், ஜானி மாஸ்டராக இருக்கட்டும், ஆடேட்டர் குணா அவராக இருக்கட்டும், எல்லாருமே ஏற்கனவே நிறைய படங்கள் அனுபவம் இருக்கவங்க. ஸோ அனுபவம் உள்ளவர்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும். நண்பர் நடிகர் ராஜசிம்மன் அவர் அவருடைய கருத்தை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு எனர்ஜி ஆரம்பிச்சிச்சு இந்த ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அவருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் மனசுள்ள பாதிக்கப்பட்டிருக்காரு, காயப்படுத்தப்பட்டிருக்காரு. அவரை வந்து அவரோட குறைகளை சொல்லி அவரை களங்கப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக வந்து ஒரு தயாரிப்பாளரை நோக்கி, அவர் எந்த தயாரிப்பாளர் நோக்கி பாதிக்கப்பட்டாரோ அவரை கண்டிக்கிறதுக்கோ அவர் மீது வருத்தங்களை தெரிவிக்கிறதுக்கோ நிச்சயமாக அவருக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒட்டுமொத்த சங்கத்தை சொல்கிறதுக்கு வந்து அது சரின்னு எனக்கு தோணலை. ஏன்னா சங்கத்தை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை கண்டிக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து நம்ம யாருக்குமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய முதலீடு, அந்த முதலீடு சம்மந்தமாக அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து அது எவ்வளோ சொன்னாலும் அது கேட்குறவங்களுக்கு எப்போ போய் சேருமான்னு தெரியலை.
ஸோ அந்த தயாரிப்பாளர் வந்து நம்மளுடைய முதலாளிகள் அந்த சங்கத்தை வந்து நம்ம கண்டிக்க வேணாம், அது மேடைகள் அப்படின்றது என்னுடைய கருத்து. சமீபத்தில் நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது, நடிகர் தனுஷ் நண்பர் தனுஷ் அவர்கள் மீதான நடவடிக்கையாக இருக்கட்டும், விசால் அவர் மீது நடவடிக்கையாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே இன்றைக்கி இப்போ இப்போ நேற்று கூட ஒரு பிரச்சனை எங்கள் டைரக்டர் சார் சொல்லியிருக்கார். ஒருத்தர் என்னோடய படத்தில் வந்து ஒரு என்னோடய காட்சி வந்து என் அனுமதி இல்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கின்றார், அதெல்லாம் கண்டிக்கத்தக்க விஷயம். ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர், அவர் கனவு கண்டு அவர் எழுதின கதை, அவர் படைத்த ஒரு படைப்பு, அவர் அனுமதி இல்லாமல் சேர்ப்பது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அது சங்கம் பார்த்துக்கிறோம். இருந்தாலும் என்னோடய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை சமீபத்தில் மறந்துட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இது வந்து எங்கள் சங்கத்தினுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் பேரல் சார்கிட்ட வந்து நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். விழா ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அவர் வரலை, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடலாம்னு ஆசைப்பட்டேன். வராதனால இந்த மேடையில் வச்சு நான் சொல்கிறேன். எல்லாருமே சேர்ந்து நம்ம சினிமாவோடைய பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம், இது நிச்சயமாக பேச வேண்டிய பிரச்சனை. நடிகருடைய சம்பளம் உட்பட, பட்ஜெட் உட்பட எல்லாமே இங்கே பேச வேண்டிய பிரச்சனை, எல்லாமே இங்கே நமக்குள்ளே தீர்த்துக்கிட வேண்டிய விஷயம். ஆனால் இது எல்லாமே நடிகர் தனுஷ் பிரச்சனை உட்பட நம்ம குடும்பத்தின் பிரச்சனை, இதை நம்ம தீர்த்துக்கலாம். ஆனால் இதை தாண்டி தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டீபன் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் கேரளாவில் கொச்சினில். 2011 ஆரம்பித்த அவங்களுடைய ஆதிக்கம், அவங்க பண்ண அட்டுழியம், ஒரு மாஃபியா மாதிரி ஒரு 10-12 பேர் இருந்துக்கிட்டு இந்த தமிழ் சினிமா ஒட்டு மொத்தமாக அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க 14-15 வருஷமாக. எத்தனை திரைப்பட தயாரிப்பாளர்கள் நாசமானாங்க, ஒன்றுமில்லாமல் போனாங்க அவங்களுடைய அவங்க ஆதிக்கத்தினால, அவங்களோட அட்டுழியினால. அப்படி எத்தனை நடிகர்களுடைய வாழ்க்கை போச்சு, எத்தனை இயக்குனருடைய வாழ்க்கை போச்சு. கத்துனோம், கதறணும், தமிழ் ராக்கர்ஸ் கண்டுபிடிக்கணும், அவங்களை பிடிக்கணும், அது பண்ணணும், அது பண்ணணும்னா எல்லாம் பரபரப்பாக இருந்துச்சு, செய்தியாக மட்டுமே இருந்துச்சு. ஆனால் அந்த ஒற்றை மனிதன் அதோட அட்மின் சொல்லி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு குரல் தமிழ் சினிமாவில் வரல. ஏன்னா இங்கே நம்ம பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம், நம்மளை அழிச்ச ஒருத்தனை வந்து இது பண்ணியிருக்காங்க, ஒரு கேரள கவர்மெண்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலை, ஒரு கண்டனம் தெரிவிக்கலை, ஒரு மாஃபியா. நம்ம வந்து அதை பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சங்கமும் எங்கள் செயலாளர் அண்ணன் பேரரசு சாருக்கு வந்து நான் கோரிக்கை வைக்கிறேன். எங்கள் சங்கம் உட்பட ஒட்டுமொத்த 24 கிராஃப்டும், எங்கள் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் செல்வமணி சார் இருக்காங்க, அவர் தலைமையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் அமைப்பு இருக்கு, எல்லாரும் சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு சங்கமும் தனி தீர்மானம் நிறைவேற்றி அவங்கள குண்டாஸில் போடணும். அவங்களுக்கு வந்து தமிழக அரசு, தமிழக போலீஸ் அவங்களை வந்து கண்ட்ரோலில் எடுத்து வெளியே வர முடியாத தண்டனை கொடுக்கணும். அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டிக்கணும். யாரையும் வெளியே வரவிடாத அளவுக்கு அவங்கள நம்ம பண்ணி, இதன் பிறகு தமிழ் சினிமாவை அழிப்பதற்காக எந்த ஒரு மாஃபியா கேங் கிளம்புனாலும் அவங்களுக்கு அச்சம் தரக்கூடிய அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும். அப்படி ஒரு அழுத்தத்தை இந்த அரசுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். நன்றி.